அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் முபாரக்கல் கபீர் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் ஜமியால வச்சு வெட்ட வெளியில், அதாவது வந்து பகல் நேரத்திலே வந்து ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரொம்பவே ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிச்சுங்கிறத முதல்ல இருந்து சொல்கிறேன். ஸோ ஒரு பெண் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு குவைத்தி தான், இளம்பெண் தான். வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பெண் அதை கண்டுக்கிடவே இல்லை. சரி, எவனோ ஒருத்தனாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறமா வந்து அந்த பெண்ணை வந்து சீன்ற மாதிரி செயலில் ஈடுபட்டு, இதுக்கப்புறமா வந்து அந்த பெண்ணையுமே வந்து அடிக்கிறதுக்கு முயற்சி இருந்திருக்கான். அடித்து அந்த பெண்ணை படுகாயப்படுத்தி ஜமியால வச்சே வந்து நல்லா அடி அடின்னு அடிச்சிருக்கான். இதுக்கப்புறமா வந்து பொதுமக்களுமே வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ கேட்காம அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். சிலவங்க வந்து காவல்துறையினருக்கு கால் பண்ணி காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த ஆளை கைது பண்ணும்போது அந்த ஆள் ஒரு குவைத்தி குடிமகன் தெரியுது. இதுக்கிடையில் வந்து அந்த பெண்ணுக்கும் அந்த ஆளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அந்த பெண்ணை சீன்றும் வகையில் வந்து பின்தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கா அப்படி அந்த ஆள். ஸோ இது சம்மந்தமாக அந்த ஆள் மேல் வழக்கு பதிவு சேர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்காங்க. குவைத்தை பொறுத்தவரையுமே வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகம் நடந்துட்டுருக்கு. இது சம்மந்தமான கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ அடுத்த ஒரு முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். இந்தியா போன்ற சிறிய நாடுகளில் வந்து இந்த கிட்னி திருட்டுங்கிற சம்பவம் வந்து அடிக்கடி நடந்துகிட்ருக்கும். ஸோ வடிவேலு காம்பனியில் கூட சொல்லுவாங்க, மதுரை பக்கம் போகாதீங்கடா, கிட்னி எடுத்துருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ குவைத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது திருட்டு மாதிரி கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குவைத்தில் உள்ள நிறைய பேர் வந்து இந்த கிட்னி டிசால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குவைத்தி குடிமக்கள். ஸோ இதன் காரணத்தினால வெளிநாடுகளில் போய் இந்த மாதிரி கிட்னியை வாங்கி அவங்களுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அதை வச்சுக்கிடுவாங்க. ஸோ இது வந்து குவைத்தோட அரசாங்கத்தோட அனுமதியோட தான் நடக்கணும். சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குவைத்தோட அரசாங்க அனுமதி இல்லாமல் குவைத்துக்கு அரசுக்கே தெரியாமல் காசு கொடுத்து வாங்குறாங்க. அது கிட்டத்தட்ட 20,000 KD வரையும் கொடுத்து வாங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கு. இந்த கிட்னி சம்மந்தமாக வந்து நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இறந்தவங்களோட உடலில் இருந்தால் கிட்னி எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் காசுக்காகவே வந்து இதை வந்து கொடுத்து காசை வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து குவைத்தோட அரசாங்கத்தால் அப்ரூவ் பண்ணாமல் தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ இதன் காரணத்தினால குவைத்தோட அரசாங்கம் இது சம்மந்தமாக வந்து கூடிய விரைவிலே வந்து இதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபட போகிறாங்க. இந்த நியூஸ் வந்து இப்போ அராப் டைம்ஸே வெளியே இருக்குது. ஸோ அராப் டைம்ஸுக்கு பொறுத்தவரையுமே வந்து அது ஒரு மிகப்பெரிய நாளிதழ் தான், பொய்யான செய்திகளை வெளியிட மாட்டாங்க. இந்த நியூஸை மறக்காமல் தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மற்றொரு புதிய ஸ்டூடெண்ட் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.